நண்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாயகிபுரத்தில் வீற்றிருக்கும் வல்லவளை சுடலை ஆண்டவர் கோவில் திருவிழாவின் மூன்றாம் பாக வீடியோவை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் பெரிய நாயகிபுரம். ஊரின் நடுவில் ஐயா வைகுண்டர் கோவில் பிரமாண்டமாக அமைந்துள்ளது. ஐயா கோவிலின் வலது புறமாக பெரிய நாயகி பத்திரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த இரண்டு கோவில்களுக்கும் முன்னால் முருகன் கோவில் உள்ளது. ஐயா கோவிலின் இடதுபுறத்தில் கொஞ்ச தூரம் பள்ளி வல்லவளை சுடலை ஆண்டவர் கோவில் உள்ளது. இப்படி கோவில்களால் நிறைந்த ஒரு அழகான கிராமம்தான் பெரிய நாயகிபுரம். மிக சிறிய ஊராக இருந்தாலும் இங்கு கோவில்களில் நடக்கும் திருவிழாக்கள் மிகவும் அருமையாக இருக்கும். குறிப்பாக ஐயா கோவிலில் 10 நாள் திருவிழாக்கள் நடைபெறும். அதேபோல் முருகன் கோவிலிலும் மாசி மாதம் 10 நாள் திருவிழா நடைபெறும். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் 3 நாட்கள் கொடை விழா நடைபெறும். அதேபோல் வல்லவளை சுடலை ஆண்டவர் கோவிலும் 1 நாள் சிறப்பாக கொண்டாடப்படும். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் சுடலை மாடன் சாமி ஆடும் அதே நபர்தான் வல்லவளை சுடலை ஆண்டவர் கோவிலிலும் சுடலை ஆண்டவராக ஆடுவார். எங்கள் ஊர் சுடலை மாடனுக்கு என்று ஒரு தனி பட்டாளமே இருக்கின்றது. திருவிழா என்றால் அவரது ஆட்டத்தை காணவே பக்தர்கள் குவிந்து வருவார்கள். அந்த வகையில் பெரிய நாயகிபுரத்தில் வீற்றிருக்கும் வல்லவளை சுடலை ஆண்டவர் கோவிலிலும் இன்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. மிகவும் சிறிய இடத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் சாமிகள் ஆடுவதற்கு போதுமான அளவில் இடமில்லாத அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பியிருந்திருந்தது. ஆனாலும் சுடலை ஆண்டவர் 2 பந்தங்களை வைத்து தனியான் கலைஞர்களுடன் அருமையாக ஒரு ஆட்டத்தை போட்டார். பந்தங்களை கையில் எடுத்து சுடலை மாடன் வெறும் உடம்பில் கூட சில நேரம் வைத்து ஆடுவார். அதை பார்க்கும் போது நமக்கு மெய் சிலிர்த்துவிடும். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவிலில் புதன்கிழமை வெளிக்கொடை என்று சுடலை மாடனுக்கு என்று தனி பூஜை கொடுக்கப்படும். ஆனாலும் அங்கே அவருக்கு பிடித்த கனியா நாட்டம் கிடையாது. அவருக்கென்று செண்டை மேளம் நையாண்டி மேளம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த மேளத்திற்கு ஏற்ப அவர் ஆடும் மாட்டம் பலரை கவர்ந்துள்ளது. இன்றும் வல்லவளை சுடலை கோவிலிலும் வல்லவளை சுடலை ஆண்டவராக ஆடும் மாட்டம் உண்மையில் பார்க்க மிகவும் அருமையாக இருந்தது. தனியான் கலைஞர்களும் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அவர்கள் இந்த ஆடையை அணிந்து கொண்டு ஆடுவது சற்று சிரமம்தான். ஆனாலும் சுடலை ஆண்டவருக்கு ஈக்குவலாக மிகவும் அருமையாக அதே நேரத்தில் வேகமாகவும் ஆடி பக்தர்களை ஆனந்தத்தில் மிதக்க விடுவார்கள். நாயகிபுரத்தில் வீற்றிருக்கும் வல்லவளை சுடலை ஆண்டவர் கோவில் திருவிழாவிற்கு என்னால் நேரில் செல்ல இயலவில்லை. இந்த வீடியோக்கள் அனைத்துமே பெரிய நாயகிபுரத்தில் உள்ள ஒரு பக்தர்களுக்காக இந்த வீடியோவை எடுத்து அனுப்பிய தனுஷ்வேல் என்பவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்களே, திருவிழாக்கள் என்பது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படும். அதேபோல் சாமி ஆட்டத்திலும் சில வித்தியாசங்களை நாம் ஒவ்வொரு ஊரிலும் பார்க்கலாம்.
எங்கள் ஊரை பொறுத்தவரை எங்களது முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அதையே விளக்கமாக கொண்டு நாங்கள் பின்பற்றி வருகிறோம். திருவிழா காலங்களில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மனமுருகி ஆண்டவனை வேண்டி நின்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களை முடித்து வைப்பார். நீங்கள் வேண்டும் வரங்களெல்லாம் அள்ளி தருவார். தற்போது சுடலை ஆண்டவர் தனது ஆடையான சல்லடத்தை கலத்திவிட்டார். இது அவர் இன்னும் சிறிது நேரத்தில் மலை ஏறப்போகிறார் என்பதை அறிவுறுத்துவதாகும். இரண்டு நேர பூஜையாக நடந்த இந்த கோவில் திருவிழாவின் வீடியோக்கள் அனைத்தும் தற்போது முடிவடையும் நேரத்திற்கு வந்துள்ளது. தற்போது சுடலை ஆண்டவர் நம்மிடமிருந்து விடைபெறும் ஒரு காட்சி ஒரு நேர பூஜையில் நடந்தது. அதனைத் தொடர்ந்தும் சுடலை ஆண்டவரின் ஆட்டம் இந்த வீடியோவில் இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். அது மற்றொரு நேரத்தில் நடந்த பூஜையில் சுடலை ஆண்டவர் ஆடிய ஆட்டம். பக்தர்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறீர்கள். பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் வளாகத்தில் வீட்டிருக்கும் சுடலை மாடனுக்கு சிலையை செதுக்குவதற்காக காணிக்கையாக பக்தர்களிடம் நாம் கேட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் காணிக்கை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சிலை நிறுவப்படும் நேரம் பூஜை நேரம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கப்படும். இது மற்றொரு நேரத்தில் நடந்த பூஜையில் சுடலை ஆண்டவர் ஆடியது. அதே பல்லாவிளை சுடலை ஆண்டவர் கோவில் திருவிழாவில் நடந்ததுதான். பக்தர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். இன்னும் பல திருவிழா வீடியோக்கள் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். பெரிய நாயகிபுரத்தில் வீட்டிருக்கும் வல்லாவிளை சுடலை ஆண்டவர் கோவில் திருவிழா மிகவும் சீரும் சிறப்போடும் அருமையாக நடைபெற்று முடிந்தது. அனைவருக்கும் நன்றி.